ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அலெக்ஸ் இயர் இந்த வீடியோவில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயை எப்படி தரவு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு லென்த்தி சாப்டர் நிறைய பேர் வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது படிக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து இதை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அட் ஆஃப் த டே நம்ம அந்த ஹோல் சாப்டரே வந்து நம்ம பண்ணிவிடுவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அண்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோ மூலம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயும் நம்ம தரோ பண்ணலாம் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படின்னா அது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும் ஒருவேளை எக்ஸுக்கு ஒரு கோ இருக்குது இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா மறுபடியும் அதே தான் வரும் இ பவர் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும் பட் எக்ஸோட கோவிஷன் ஏ இருக்கிறனால நம்ம இந்த இடத்துல வந்து பை ஏ அப்படின்னு போட்டிருப்போம் அது வந்து ஒன் பை ஏ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம் இல்லை பை ஏ அப்படின்னு போடலாம் இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான் ஒரு இதில் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது இன்னொன்று வந்து கோ இருக்குது இதே மாதிரி இக்கு பதில் ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் பை ஏ அப்படின்னு வரும் ப்ளஸ் சி போடுவோம் இதுவே ஏ பவர் எக்ஸுக்கு பலி எம்எக்ஸ் ப்ளஸ் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட கோவிஷன் எம் ஸோ அப்போ இதே மாதிரி ஏ பவர் எம்எக்ஸ் ப்ளஸ் என் பை லாக் ஏ அப்படின்னு போட்டிருவோம் ஆனால் எக்ஸோட கோவிஷன் எம் இருக்கிறனால டீனாமினேட்டரில் ஒரு எம் வரும் ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் தரவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எய்தர் இ பவர் எக்ஸ் இல்லை இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும் கொடுத்துருக்க டேர்மை வந்து இந்த ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணணும் எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மலாக அப்ளை பண்ணிடலாம் இக்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அது ஏ பவர் எக்ஸ் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ மொத்தமே இந்த எக்ஸசைஸில் இவ்வளோ தான் இருக்குது ஸோ சில ப்ராப்ளத்தில் வந்து இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் தரவாயிடும் ஸோ இந்த ஃபார்மலாகவும் முதல்ல மெமரைஸ் பண்ணிக்கோங்க இது படித்தா மட்டும் பத்தாது நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஃபஸ்ட் எக்ஸைஸில் என்ன ஃபார்முலா படிச்சோம் என்னென்ன டெக்னிக் படித்தோம் செகண்ட் எக்ஸைஸில் என்னென்ன ஃபார்முலா படிச்சோம் என்னென்ன டெக்னிக் படித்தோம் இப்போ தேர்ட் எக்ஸைஸில் என்ன படிச்சிருக்கோம் ஸோ ஒரு எக்ஸைஸ் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றது ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டூ பாயிண்ட் என்ன ஃபார்முலா படித்தோம் என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் ஏதாவது ட்ரிக்கியான சம்ஸ் இருக்கா அதெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணணும் அதுமாதிரி டூ பாயிண்ட் டூவில் என்ன ஃபார்முலா படித்தோம் என்ன மெத்தட்ஸ் படித்தோம் அதில் ட்ரிக்கியான சம் இருக்கா அப்படின்றது அதெல்லாம் என்னன்றது ஒரு ரிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸைஸ் படிக்கும்போது ப்ரீவியஸ் எக்ஸைஸில் படித்தது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ரெக்கலை பண்ணிகிட்டே வரும்போது ஆன் தோல் இந்த சாப்டரே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இது வரைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் எக்ஸ்போர் என்னோடய ஃபார்முலா பற்றி படிச்சிங்க செகண்ட் எக்ஸைஸில் இன்டகிரேஷனாக ஒன் பை எக்ஸை பற்றி படித்தோம் அதில் லாங் டிவிஷன் பாசல் ஃப்ராக்ஷன்லாம் வரும் இங்கே வந்து இ பவர் எக்ஸ் அண்ட் ஏ பவர் எக்ஸ் இந்த ஃபார்முலாவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இத மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சம்மை பார்த்த பிறகு இது வந்து எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ண சம் அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும் ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட நமக்கு மூணு எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் Wishing you all the best.